ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய பதிவில் நம்ம ஆடாதோடைய பார்த்தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த ஆடாதோடை பார்த்திங்கன்னா ஈட்டி வடிவம் இடைய உடையதுங்க பூக்கள் பார்த்திங்கன்னா வெண்மை நேரத்தில் காணப்படும் இது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா இதோட பூக்களை அதிகமாகவே நீங்கள் காணலாம் இது பார்த்திங்கன்னா வேலையோரங்கள்லேயும் ரோட்டோரங்கள்லேயோ இல்லை காடுகள்லேயோ இது சின்ன செடியாகவோ இல்லை மரமாகவோ காணப்படுங்க நிறைய இடத்துல நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இந்த ஆடதோட இலையை பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் நோய்ப்பு சக்தியை பயன்படுத்துகிறதுக்கு இதை முக்கியமாக இதை பயன்படுத்தியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா வேலையோரங்கள்லேயோ இல்லை காடுகளிலோ இருக்கும்போது இதை ஆடு மாடு மேய்ப்பவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆடு வந்து இந்த இலையை மேயவே மேயாதாங்க தொட்டு கூட பார்க்காதான் அந்தளவுக்கு இது ஒரு கசப்பான செடி அதனால தான் இது ஆடுகள் தொடாதனால ஆடாதோட என்ன பேர் வந்துச்சுங்க சளி இல்லை இந்த சளினால் ஏற்படக்கூடிய இருமை காய்ச்சல் இழைப்பு நுரையீரல் பிரச்சனை போன்றவற்றெலாம் உண்டாகுங்க அதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த ஆடாதோட ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க இன்னும் இந்த காய்ச்சல் சடிக்கெலாம் பல கிராமங்களில் கபம் சார்ந்த நோய்களுக்கு இந்த ஆடாதொடை தாங்க பயன்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு இது சிறப்பு வாய்ந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் தொண்டை கரகரப்பு அதிக சளி மற்றும் சுவாச பாதைகளை சீராக வைத்துக்கொள்ளவும் நோய்களை குணப்படுத்தவும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க இந்த ஆடாதோட இலையை நம்ம அரைச்சி உருண்டையாகவே எடுத்துக்கும்போது குடலில் உள்ள எல்லாம் சளி இதெல்லாம் மலத்தின் வழியாக வெளியேறிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுமையான காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் வந்தாவே நம்ம உடம்புல உள்ள இரத்த தட்டுகளும் வெள்ளை அணுக்களும் எண்ணிக்கையை ரொம்பவே குறைஞ்சிருங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடாதுறை இலையை நம்ம கொதிக்க வச்சு மாலை நேரத்தில் குடிச்சிட்டு வந்தாவே நம்ம உடலில் நோய் பசத்தி அதிகப்படுத்தி இந்த இரத்த தட்டுகளும் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிக இது உதவுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க இந்த ஆடைதொலையிலைய நீரில் கொதிக்க வச்சு அதனை வடிகட்டி அந்த நீரில் சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதங்காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இருமல் காய்ச்சல் அது போன்ற நோய்களும் குணமாகுங்க ஆஸ்துமா முற்றிலும் குணமடைீங்க மூக்கடைப்பு மூச்சு திணறல் இழைப்பு மூச்சு வாங்குதல் இது போன்று உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த இலையோட திப்பிலி ஏலம் அதிமதுரம் மிளகு போன்றவற்றை நீரில் சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து குடிக்கலாங்க இப்படி குடிக்கும்போது விரைவிலே பயனடைவீங்க சளி பிடிப்பது ஒரு இயற்கையான நார்மலான விஷயந்தாங்க இந்த சளி ஒரு ஒரு வாரத்துலேருந்து இல்லை ரெண்டு வாரம் நம்ம உடம்புல இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானாகவே போயிடும் அப்படி போனாலும் இந்த வறட்டு இருமல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே தாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலையோடய வேர் மற்றும் கண்டங்கத்தறி வேர் கொஞ்சம் திப்பிலி இதை பொடி செய்து ஆகியவற்றை நம்ம நீரில் கொதிக்க வைத்து குடித்தாலே அந்த வறட்டு இருமல் ஒரு படிப்படியாக நாளடி குணமாயிருங்க நம்ம நார்மலாகவே இருக்கும்போது கூட இந்த ஆடை இலைய கஷாயம் வச்சு எடுத்துக்கிறது மூலம் காய்ச்சல் இது போன்ற சளி தொழிலேருந்து நம்ம நீங்களாங்க வராமையும் தற்காத்துக்கலாம் இதுக்கு கஷாயம் வைக்க ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியில் ஆடை துடையில் ஒரு அஞ்சு வெற்றில ரெண்டு ஒரு மிளகு அஞ்சு எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க அந்த நீர் பார்த்தீங்கன்னா பாதியாக வற்றியுடன் நாட்டு சக்கரை சேர்த்து காலையில் பெருவில குடிச்சராகவே நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்குங்க இதை நம்ம இன்னொரு முறையில் கூட எடுத்துக்கலாங்க ஆட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு இலையும் வெற்றியில் ஒரு ரெண்டு இலையும் மிளகு ஒரு ரெண்டு மிளகும் சேர்த்து நல்லா மைபோல் அரைச்சி அதை சிறு சிறு உருண்டையாக உருட்டி நம்ம அதில் தேன் கலந்து காலை மாலை என இருவேளையும் அந்த உருண்டையை சாப்பிட்டு வந்தோம்னாவே ஆஸ்துமா சைனஸு சளி தொல்லை இதுலேருந்து விடுபட முடியுங்க நீங்கள் கர்ப்பகாலத்தில் பார்த்திங்கன்னா கபம் மட்டும் இல்லாமல் ரத்த கொதிப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை எடுத்துக்கொள்வதற்கு மூலம் இந்த இலையை நம்ம பயன்படுத்தினாவே நல்ல ஒரு நிவாரண தரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களின் மாதவிடாய் காலங்களில் அதிக உதிரப்போக்கு பிரசவத்தை பின் அதிக உதிரப்போக்கு குறையவும் கற்பப்பை வலுவடையவும் இந்த ஆடைதோடை ரொம்பவே உதவியாக இருக்குங்க நன்றி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்புறம்லாம் போகிற வீடியோக்கெல்லாம் உடனுக்குள்ள நோட்டிஃபிஷன் செய்கிறோம்